ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. மனதை ஈடுபடுத்தி ஓவிய கண்காட்சி நடக்கும் போது பலர் அதனை பார்க்க வருவார்கள். அவர்களில் அநேகர் நடந்து கொண்டே மேலோட்டமாக ஓவியங்களை பார்த்துவிட்டு கடந்து போய் விடுவார்கள். ஆனால் சிலர் அப்படியல்ல, ஒவ்வொரு ஓவியத்தையும் நன்கு கவனித்து பார்ப்பார்கள். அந்த ஓவியத்தை வரைந்தவனுடைய கலைத்திறன், கற்பனை வளம், சொல்ல வந்த கருத்து, வர்ணங்களை கையாண்டிருக்கிற விதம் ஆகியவற்றை ரசித்து பார்ப்பார்கள். அங்கே அவர்கள் ஓவியங்களில் தங்கள் மனதை ஈடுபடுத்தி மகிழ்வார்கள். அதுபோலவே வேத வாசிப்பிலும் நாம் பொறுமையாக மனதை ஈடுபடுத்தி தியானித்தால்தான் அதிலிருந்து நாம் நிறைவான மகிழ்ச்சியையும் ஆவிக்குரிய புத்துணர்வையும் பெற முடியும். நாம் எத்தனை அத்தியாயங்கள் தினமும் படிக்கிறோம் என்பது அல்ல, எத்தனை முறை முழு வேதாகமத்தையும் படித்து முடித்து விட்டோம் என்பதும் அல்ல. எந்த அளவிற்கு நாம் வேதாகமத்தின் செய்திகளில் நம் ஈடுபடுத்தி அதிலிருந்து வெளிப்படும் உண்மைகளை அறிந்து கொள்கிறோம் என்பதே முக்கியமாகும். வேதாகம கால சம்பவங்களையும் தேவன் பேசிய வார்த்தைகளையும் அறிந்து கொள்ளுதல் மட்டுமல்ல, அவைகள் வழியாக தேவன் நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தவும் உணர்த்தவும் கற்றுத்தரவும் தெளிவுபடுத்தவும் விரும்புகிறார். அதனை நாம் அறிந்து கொண்டு செயல்படுவதற்கு ஏதுவாகவே நம்முடைய வேத வாசிப்பு அமைய வேண்டும். ஏதோ ஒரு பக்திக்காகவோ கடமைக்காகவோ வேதத்தை படிப்பதில் பிரயோஜனமில்லை. சில அத்தியாயங்களை படித்துவிட்டால் ஒருவேளை நாம் மனசாட்சியில் ஒரு திருப்தியை பெற்றுவிட முடியும். ஆனால் அது போதாது. நாம் எவைகளை அதன் மூலம் அறிகின்றோம், அதனால் நாம் வாழ்க்கையில் காணும் பிரதிபலிப்புகள் என்ன என்பது போன்ற கேள்விகளுக்கு திருப்தியான விடை வேண்டும். அந்த தாகம் பெருகினால்தான் வேதம் நமக்கு விளங்க துவங்கும். வேதாகமம் என்பது தேவன் நமக்கு எழுதிய அன்பின் கடிதம் என்று சொல்லலாம். எனவே அதனை படிக்கும் போது எழுதினவர் நமக்கு என்ன சொல்லுகின்றார் என்ற ஆர்வமான தேடலும் அந்த கடிதம் வழியாக தேவ அன்பு, கரிசனை, வழிநடத்துதல், ஆலோசனை, எச்சரிக்கை ஆகியவை வெளிப்படுவதை உணரும் தாகமும் வேண்டும். பெரும்பாலும் கர்த்தர் நமக்கு தந்த வேதாகம சத்தியங்களின் வழியாகவே அனுதின வாழ்க்கையில் நமக்கு தம்முடைய வழிநடத்துதல்களையும் தம்மை குறித்த வெளிப்பாடுகளையும் தருகிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். மற்றபடி மந்திரம் படிப்பது போல படிப்பதால் எந்த பயனும் இல்லை. வெறுமனே வேதத்தை படிக்கிறவர்களுக்கு வேதாகம வார்த்தைகள் தான் கண்ணுக்கு தெரியும். ஆனால் உண்மையாக தியானித்து படிக்கிறவர்களுக்கோ தேவனுடைய இதயத்தின் உணர்வுகள் உள்ளத்திற்கு புரியும். சிந்தனைக்கு: வேதாகமத்தை வாசிக்கின்றவன் பக்திமானாகலாம். வேதத்தை நேசிக்கிறவன் தான் பரிசுத்தவானாகிறான். வேதாகமத்தை வாசிக்கின்றவன் பக்திமானாகலாம். வேதத்தை நேசிக்கிறவன் தான் பரிசுத்தவானாகிறான்.